ஒரு கிடாயின் கர்ணைமனுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எங்களோட டீம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. சில காரணங்களால் சில நடிகர்கள் யாரும் வர முடியல. டெக்னீஷியன்ஸ் அது மாதிரி கேமராமேன் அவங்களாம் வேறு வேறு ஒர்க்கில் இருக்கிறதுனால பண்ண முடியல. ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு, ஏன்னா போன படம் வந்து ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சரியாக போகலை, அதுக்கப்புறம் நிறைய மவுத் டாக்கில் தான் வந்து அந்த படமும் பேசப்பட்டுச்சு. இந்த படமும் அது மாதிரி ஆகாமல் இந்த மாதிரியான படங்களை வந்து மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை நான் அனுபவம்லாம் இல்லை, தாக்கி எடுக்கணுன்றலாம் எதுவும் கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு ஆக்சுவலாக நம்ம இங்கே சினிமாவில் ஒரு 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 விதமான போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்கல்ல, ஸோ அது இல்லாமல் ஒரு ரியல் போலீஸ் ஸ்டேஷனும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான், கற்பனையில் பண்ணது. ஜஸ்ட் அது ஹியூமராக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம், ஹியூமராக ஹேண்டில் பண்ணணும். மேக்ஸிமம் நான் வந்து இது சென்சார்லேயும் இந்த க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எந்த இன்டென்ஷனும் கிடையாது, அவங்க மேலே அவங்கள தாக்கணும் செய்யணும். இங்கே உள்ள அங்கே உள்ள சட்டம் எப்படி அங்கே இயங்குதுங்கிறது காட்டுறதுக்காக தான். அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு இன்னோசன்டான ரெண்டு போலீஸ் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இல்ல ஆக்சுவலா இந்த கதையோட பேஸ் வந்து எங்க இருந்து எடுத்ததுன்னா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் சொல்லி ஒரு சாங் இருக்குது, எம்ஜிஆர் சாங். அதில் வந்து ஒரு ஒரு லைன் வரும், காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டூர்கள் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே அப்படிங்கிறது தான். ஸோ அதான் அவங்களே வந்து தப்பு பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறவங்களும் அவங்க முன்னாடியே தான் சுற்றிட்டு திரிவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுது. இல்லை ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாருல கடைசியாக. ஆமாம், ஜட்ஜு வந்து ரெண்டு பேரையும் விடுதலை கொடுத்துறாரு. ஆ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாம் சட்டம் வந்தோடனே அவங்கவுங்க இது பொது உரிமை ஆகிடுது, அவரே சரியான பாதையை கொடுக்கலையோ, ஜட்ஜு வந்து சரியான தீர்ப்பை கொடுக்க மாட்டாங்களோ, சட்டம் சாமானியம் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்க தீர்ப்பு படத்தில் இல்லை, இங்கே எப்படி இருக்குது அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சட்டமே தப்பாக தான் கொடுக்குதுன்னு, நான் சட்டமே தப்புன்னு சொல்லலை. ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க, பாட்டி பிரேம்ஜி எடுக்கலன்னு தெரிய வந்தது. ஆமாம் ஆமாம், பாட்டி கலவாணி பாட்டின்னு தெரியும். இல்லை அதான் அந்த பாட்டி வந்து அதுக்காக தான் நான் சொன்னேன், இவங்களே இவங்களுக்குள்ளேயே அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். டப்பிங்ல வந்து நாங்க ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க கூட ஒருத்தர் வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பேரும் சரி வைரமுத்து வைரமுத்து சொல்லுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வச்சது. மற்றபடி அவரை வந்து இல்லை அப்படி கிடையாது, ஆக்சுவலாக அந்த அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, நான் அந்த மாதிரி நான் நினச்சி வைக்கல அது. ஆமாம், அந்த பாட்டு என்னோடய ஃபஸ்ட்டு அந்த கிடாயின் கர்ணைமனில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து மிருகம் படத்தில் பண்ணியிருப்பாங்க அவங்க, அதுக்கப்புறம் நான் என் படத்தில் வந்து பண்ண வச்சேன், அதுக்கப்புறம் சூரரை போட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த பாட்டியை வந்து இந்த படத்தில் பண்ணணும், ஸோ இருந்துன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டியை நான் சூஸ் பண்ணேன். அதாவது நம்ம அந்த லிரிக் ரைட்டர் வைரமுத்து சாரோட போட்டோவை காமிச்சோ ஏதோ ஒன்று பண்ணாதான் அது தப்பாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த அந்த ஃபீல் இல்லை இல்லை பேர் நான் திருடிலாம் ஒன்றும் பண்ணல, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் சொல்லி தான் சொல்கிறேன். வேறு யாரும் கிடைக்கல எங்களுக்கு. அந்த ஏரியா வந்து செம்மண் சாயில், செம்மண் இருக்குது, பனைமரம் பச்சை, அதுதான் ஆக்சுவலாக பச்சையும் இதுவும் வச்சா நீங்க வந்து குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் சொல்ல வரீங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ், இது இது நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது
எந்த யாரையும் வந்து இது பண்ணணும் அப்படிங்க. எனக்கு இன்னொன்று அந்த ஃபாண்ட் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, இந்த ஃபாண்டில் இந்த கலர் டோனில் இருந்துச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சது. சத்திய சோதனை யார் எல்லாரும் எல்லாருக்கும் எங்களுக்கு தான் அது திறம்பட செயல்படலைன்னு நான் சொல்லலை நான். இல்லை ஆக்சுவலாக ரூரல் பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி ரெண்டு போலீஸுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான். நம்ம இங்கே வந்து இங்கே நம்ம நிறையா நீங்கள் கேட்குறது தெரியுது எல்லாமே. ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து ஆக்சுவலாக நிறைய டைட்டில் வச்சோம், நகைச்சுவைன்னு வச்சோம், அது கிடைக்கல. அப்போ தங்கப்ப தக்கம்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. நிறைய டைட்டில் யோசித்தோம், அதெல்லாம் கிடைக்கல. சரி வேறு என்ன யோசிக்கலாம்னு தான் நாங்களே யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க எங்கள் டீம்லேருந்து சொன்னாங்க ரொம்ப சத்திய சோதனையாக இருக்குன்னு சொல்லும்போது தான் இது நல்லா இருக்குது இதை கூட வைக்கலாமே சொல்லிட்டு அப்படி வச்சது தான் அது. அனைவரும் வணக்கம், சொல்லுங்க. அதாவது என்னுடைய கேரியரில் சினிமா கேரியரில் ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. சுப்பிரமணியரோட படம் வந்து 15 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டரை கொடுத்து அண்ணே நீங்கள் பண்ணுங்கள், பண்ணால் நல்லாயிருக்கும், இயல்பாக பண்ணுங்கள், நடிக்கலாம் வேணாம், இயல்பாக பண்ணுங்கள் அப்படின்னாரு. அவர் சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணு அது அப்படியே அது அதாவது என்னென்னா மதுரையில் நடந்த சில விஷயங்கள் கண்முன்னே வந்தது கோர்ட்டு சீன் இதெல்லாம் அப்படியே அதை சொன்ன உடனே எனக்கு அது மைண்டில் வந்துடும், டக்குனு அதை பிடிச்சிருவேன், பிடிச்சி அதை உள்ளே போயிருக்கு. அதுதான் இல்லை அவர் எனக்கு என்னென்னா டோட்டலாக முதல் ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லும் போது விழுந்து விழுந்து நான் சிரித்தேன், சிரித்து முடிச்சிட்டோன்னே அதை அப்படியே வந்து மைண்டில் வாங்கிட்டு ஸ்பாட்டில் வரும்போது இவர் சொல்லிவார் அண்ணே இது உங்களோட இடம் பண்ணிக்கிங்க அப்படின்வார். அவ்வளோதான் மாண்டரை தான் பார்த்துக்கிருப்பார். உள்ளுங்க நம்ம காலத்தில் நம்ம பூந்து விளாட்றது ஆமாம் அது இயற்கையாக வந்துடும். இப்போ வரும் தயவுசெய்து பேசிடுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு கிடாயின் கன்னியமனில் வந்து எடுத்த உடனே ஒரு நம்பிக்கையோடு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்துக்கும் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் எல்லாமே நாங்கள் பேசுவோம், பேசியில் கூட நான் எதையுமே கேட்டுக்கிற மாட்டேன். நான் சரின்ட்டு யாரை அவரை சூஸ் பண்ணுறாரோ அந்த முகம் தேவைன்றதுன்னா அவர் தான் தெரியும். அதனால் நான் அதை இது பண்ணிக்கிற மாட்டேன், ஆனால் அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசிக்கிருப்போம். அப்படி இது பண்ணல கடைசியில் தான் சொன்னார் அண்ணே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மற்ற இயக்குநர்கள் மாதிரி ரொம்பலாம் க்ரஷ் பண்ண மாட்டார், அது லைட்டாக அவ்வளோதான் போதுண்ணே ஓகேண்ணே இது எனக்கு இது போதும் அப்படின்ட்டுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹம்புளாக அழகாக வேலையை வாங்கிடுவார். அதனால் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ப்ரெஷருங்கிறதே இருக்காது, ஏன்னா அது ஒரு நடிப்புங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து அழகாக அதை அவருக்கு தேவையானதை அழகாக எடுத்துக்கிடுவார். அந்த ஆஹா வாயில்லா பூச்சி, வாயில்லா பூச்சி, சீரியஸாகவே வாயில்லா பூச்சி அந்த மாதிரி ரொம்ப காம் டைப். கேளுங்க கேளுங்க, ஐயோ இதுக்கு இல்லை அப்படிலாம் இது கிடையாது. இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம குழந்தைகள்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை அது இல்லை ஒரு அவங்க ஒரு செவரை பார்த்து தான் நான் பேசிக்கிறது. இங்கே வாய்ஸ் ஓவர் அவர் கோ டைரக்டர் மனம் அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அரை நிர்வாணத்தில் வந்தேன். ஆமாம் சொன்னார் இல்லை கரெக்டு, அதுதான் ஃபஸ்ட்டு சீனே, அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு சீனே அது தான். ஒரு பொண்ணை பார்க்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம்
போலீஸ் ஸ்டேஷன்லயே கிளம்புவாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இல்ல அந்த மாதிரியான வில்லேஜ் வில்லேஜ் ஸ்டேஷன்ல வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த ஒரு ஓடும்போது கூட ஒரு போலீஸ் வந்து சோப் போட்டு குளிச்சிட்டு அப்படியே தான் ஓடுவாரு படத்துக்கு சைட் ஆக்டர் எல்லாம் வந்திருக்காங்க பிரேம்ஜி ஏன் வரல அவர் ஆக்சுவலா அந்த மலேசியா கான்சர்ட்ல இருந்தார் நேத்து நைட் லேட் நைட் தான் வந்தார் எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது வெளியில இருக்கும்போது வச்சிருக்கோம் அது இருக்குமே கோர்ட்ல இருக்கும் கோர்ட்ல இருக்குமே அது நீதிபதிக்கு பின்னாடி அந்த திருக்குறள் இருக்கும் அது அது இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கள் இல்லை 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 நீங்கள் வந்து அது அதுதான் நீங்கள் நீங்கள் ரியல் கோர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் மட்டும்தான் பின்னாடி இருக்கும் ரெஃபரன்ஸ் அந்த திருக்குறள் வந்து என்னோடய ஃபஸ்ட் படத்துலேயே வந்து நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க இந்த திருக்குறள் புதுசாக இருக்குது இதுதான் இருக்குமான்னு சொல்லி கொஸ்டின் பண்ணாங்க ஸோ உண்மையிலே நான் கோர்ட்டில் போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் அதை அதை வச்சது இல்லை ஆக்சுவலாக வாய்மை வெல்லும்னா வைக்க மாட்டாங்க பின்னாடி அந்த திருக்குறள் தான் இருக்கும் இந்த சைடு தான் வாய்மை வெல்லும் இருக்கும் இருக்கும் நான் 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 ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் பண்ணேன் நான் சரிண்ணா கடைசியாக நீங்கள் இந்த படத்தை வந்து பாட்டி வந்து துவைக்கிற பொட்டிலாம் வாங்குது ஏசிலாம் வாங்குது அங்கே செயின்லாம் கொடுத்துச்சு போலீஸ்காரன் திருப்பி வாங்கிட்டான் இந்த படத்து மூலிமா என்ன சொல்ல வரீங்க போலீஸ்காரன் தான் களவானீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை சார் யாரும் தேர்றீங்க கடைசியில் திருட யாருன்னு காமிக்கு நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும் போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க படத்தில் இல்லை நான் ஒன்றுமே சொல்ல வரல நீங்கள் நீங்களே யூகிச்சுக்கிறேன் நீங்கள் நான் அதான் அதனால தான் எந்த கருத்துமே நான் சொல்லலை படத்தில் இது இது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன வேணாலும் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நன்றிங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம மூவி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இங்கே வந்திருக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் அண்ணாக்கு நான் இப்போ தான் அண்ணான்னு கூப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம் சுரேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி என்னை அதுதான் ஐ மீன் சத்ய சோதனை தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கேரக்டருக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருந்த ஃபர்ஸ்ட் மூவி என் கரியரில் என்னை நம்பி அந்த ரோல் கொடுத்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ஷன் வைஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஆர்டிஸ்டோட மனநிலைமை வந்து என்னவாக இருக்கும் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க அவங்களோட முகம்தான் வந்து கேமராவில் தெரிய போகுது அதனால் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அதை வாங்கணுங்கிறதுல ரொம்ப தன்மையாக அந்த ஒர்க்கை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கினாங்க அது எங்களோட டிஓபி சரண் அவங்களும் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க எங்களோட மியூசிக் டைரக்டர் அவங்க இப்போ இல்லை அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் எல்லாரோட சார்பாகவும் ஆமாம் ரகுராம் அண்ணா அவங்க ஆமாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்கும் எங்கள் எல்லாருக்கும் அவர் இது கம்போஸ் பண்ணது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவர் பண்ணது அவரால் சாங் மட்டும்தான் பண்ண முடிஞ்சு ரகுராம் தேங்க்யூ பாட்டு அவர் போலீஸ் பதினோரு பாட்டு இருக்கும் டைரக்டருடைய முதல் படத்தையும் நான் எழுதியிருக்கேன் எல்லா பாட்டு நான் எழுதினேன் ஒரு கிடாயின் கருவன் படத்தையும் எல்லா பாட்டு நான் எழுதினேன் இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த படம் ஃபுல்லாக ராஜாத்தி ராஜாத்தினே வரும் கடைசி ராஜாத்தியை காட்டவில்லையே எங்களுக்கு தப்பாயிடக்கூடாது பேசுங்க சார் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த இந்த படம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த இந்த ரெண்டாவது படம் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விழுந்துது ஆறு சொல்லி விட்டீங்க ஹெல்மெட்டு கொம்புன்னு இப்போ எல்லாரையும் எல்லாரையும் ஹெல்மெட்டுக்காக தான் பிடிப்பாங்க போகுது இல்லை அது நல்லதுக்கு தானே சார் அது ஹெல்மெட் போட்டு நல்லது போட்டு ரோடு நல்லா இருக்காண்ணா நல்லா இருந்தால் நாங்கள் ஹெல்மெட் போட்டோம் நன்றி சார் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்
இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா ரூரல் பேக்ட்ராப்பில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ரசித்து பார்க்க போகிறாங்கன்றத இந்த ஷோ மூலமாக தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு நல்ல படத்தில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணதுக்காக நண்பர் சுரேஷ் சங்கையா அவர்களுக்கும் வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் வந்து இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம். நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுக்குற படங்கள் கூட ஆவரேஜாக இருக்குது. சிம்பிளாக வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்த நல்ல படமாக பார்த்தா அயோத்தியில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா தேட்டர்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எல்லா மக்களுமே ரிவ்யூ பண்ணி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்த போர் தொழில் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த மலையாள சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப லைவாக பண்ணுறாங்க. ரொம்ப நேற்று செலிபிரிட்டிஸ் போடும்போது அந்த வேர்ட்ஸை நிறைய நான் கீரில் கேட்க முடிஞ்சுது. மலையாள சினிமாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப லைவாக நாங்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கன்னு ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்க. கண்டிப்பாக இங்கே உள்ள பத்திரிகை நண்பர்களும் ஒரு சில பேர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புகிறேன். இந்த மாதிரி படங்களை மக்கள் வந்து அதிகமாக கொண்டாடி தீக்கிறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.